நண்பர் வணக்கம். ஒரு விளையாட்டு போட்டி, அதில் எப்படியாவது முதல் பரிசு வாங்க வேண்டும் அப்படின்றதுக்காக கடுமையாக உழைக்கிறான் மகன். 5 ஆண்டுகள் பயிற்சி எடுத்துக்கிறான். என்னப்பா 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் நீ நினச்ச மாதிரி அந்த வெற்றியை அடைய முடியலையா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. கொஞ்சம் வலி இருக்குது, அவனுக்கு வருத்தமாக இருக்குது. அடுத்து அவங்க அப்பா சொல்கிறார், 5 வருஷம் ஏதாவது வேலைக்கு போயிருந்தானாச்சும் புண்ணியமாக இருந்திருக்கும், 4 காசாக சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறார். அவன் ரொம்ப திடகாத்திரமான ஆள். வலி இருந்தது, ஆனாலும் அவன் புரிந்து கொள்கிறான். நான் யார் என்பது எனக்குத்தான் தெரியும், நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்பது எனக்கு மட்டுமே புரியும் அப்படின்னு நெஞ்சில் ரொம்ப உறுதியான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறான். சில வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம், ஆனால் நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் தீர்க்கமாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேருக்கு வெற்றி சீக்கிரமாக கை கூடலாம், சில பேருக்கு தள்ளி போகலாம். ஆனால் வெற்றியை அடைந்தே தீரும் வரை உழைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இருக்காது. அப்படி இடையில இடையில வர தோல்விகள், இது போன்ற விமர்சனங்கள், இது போன்ற அவமானங்கள் எல்லாம், அவமானங்கள் இல்லை, விமர்சனங்கள் இல்லை, தோல்விகள் இல்லை, எல்லாமே பாடங்கள், எல்லாமே அனுபவங்கள். இதை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.